ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாத்தி யோசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா பாரதிதாசன். ஒரு நிமிஷம், பாரதிதாசன் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு பாரதிதாசன். இவர் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரிக்காரர். முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இது புதுச்சேரிக்காரர் பார்த்திங்கன்னா புதுச்சேரிக்காரர். இவரை பற்றி நான் முதல்ல நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒரு முழுமையாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போய்க்கலாம். ஒரு கதையை நம்ம முதல்ல உருவாக்கிவோம். பாரதிதாசனே ஒரு கதை ஞாபகம் வரணும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு கதையை உருவாக்குனா தான் நீங்கள் அடுத்தது நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் ஞாபகத்தை வச்சுக்கலாம், ஒன்று ஒன்றா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். முதல்ல இவர் பிறந்த தேதி பார்த்திங்கன்னா 29/4/1891 இவர் பிறந்திருக்காரு. இவங்களுடைய பெற்றோர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கனகசபை லட்சுமி அம்மையார். இவங்களுடைய பெற்றோர் பார்த்திங்கன்னா இவங்களுடைய பெற்றோர் சிறப்பு பெயர்கள்லாம் இவருக்கு இருக்குது. புரட்சிக்கவின்னு அண்ணா சொல்லியிருக்காரு, புரட்சி கவிஞர்னு பெரியார் சொல்லியிருக்காரு, பாவேந்தர், புதுவை குயில், பகுத்தறிவு கவிஞர், தமிழ்நாட்டு ரசூல் காம்தேவ், இயற்கை கவிஞர் இப்படின்னு பார்த்திங்கன்னா இவருக்கு சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா 16 வயசுலேயே பார்த்திங்கன்னா புதுவை அரசு கல்லூரியில் பார்த்திங்கன்னா பேராசிரியராக இருந்திருக்காரு. அதுக்கடுத்து இவருக்கு இதழ்கள் நடத்தியிருக்கார். இதழ்கள்னு பார்த்திங்கன்னா குயில்னு ஒரு இதழ், அடுத்து பார்த்திங்கன்னா முல்லைன்னு ஒரு இதழை பார்த்திங்கன்னா நடத்தியிருக்கார். அதில் தான் முதல்ல நடத்துனது. இவருடைய நூல்கள் பார்ப்போம். இவருடைய நூல்கள் நிறைய இருக்குது. இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா அழகின் சிரிப்பு, பாண்டியனின் பரிசு, எதிர்பாராத முத்தம், இசை அமுது, சேர தாண்டவம், புரட்சிக்கவி, குறிஞ்சித்திட்டு, இளைஞர் இலக்கியம், சுதந்திரம், தமிழாக்கியம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடைய நூல்கள். இப்போ பார்த்திங்கன்னா பாரதிதாசனாலே முதல்ல ஒரு கவிஞர். இவர் கவிஞர் அதை முதல்ல நான் சொல்லியிருக்கணும், அதை சொல்லலை. இவனுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா சுப்புரத்தினம். இவர் எதனால் பாரதிதாசன் அவருடைய பேரை பார்த்திங்கன்னா மாற்றினாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் மேலே பற்று கொண்டதுனால இவர் பார்த்திங்கன்னா அவருடைய பேரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டார். இவர் வேறு பார்த்திங்கன்னா இவனுடைய 1954 புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கார் இவர். இது அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா இப்போ ஷார்ட்கட்டுக்கு வரலாம். இப்போ ஒரு ஓவராலாக கதை தெரிஞ்சு போச்சு. அதாவது பாரதிதாசனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுச்சேரிக்காரர்னு தெரியும், அவங்க அப்பா பேர் கனகசபை, அம்மா பேர் லட்சுமி அம்மையார் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சிறப்பு பேர்கள் அவருக்கு என்னென்னு தெரிஞ்சு போச்சு. இதழ்கள் 2 நடத்தியிருக்காரு. நூல்கள் ஒரு 11 நூல்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதியிருக்கேன். 11 நூல்கள் அவர் பார்த்திங்கன்னா எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 16 வயசில் பார்த்திங்கன்னா அரசு கல்லூரியில் பேராசிரியராக இருந்திருக்காரு. அதுக்கடுத்து ஒரு சில முக்கியமான ஒரு வாக்கியத்தை விட்டுட்டேன். அதாவது பார்த்திங்கன்னா அவருக்கு தமிழ் கற்றுகிறதே பார்த்திங்கன்னா பூவா பெரியசாமி அப்படின்றவர்கிட்ட தான் பார்த்திங்கன்னா இவர் தமிழை கற்றுக்கிட்டார். தமிழ் எங்கே கற்றுக்கிட்டாருன்னு பார்த்திங்கன்னா பூவா பெரியசாமி கிட்ட தான் கற்றுக்கிட்டார் இவர். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இவர் சரி இது போதும், நான் இனிமேட்டு ஷார்ட்கட் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய விளக்கத்தை சொல்கிறேன் நான். இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப கதைக்கு வருவோம். நம்ம பாரதிதாசன் சன் அப்படின்றாலே பார்த்திங்கன்னா சூரியன் உதிக்கிறது பார்த்திங்கன்னா கடலில் காலையில் உங்களுக்கு நல்லா தெரியும் சொல்லுவாங்க. சூரியன் உதிக்கிறது அந்த கடலில் காலையில் நல்லா தெரியும் சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு சொல்லணும் பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரியிலாம் அந்த 6 மணிக்கு சொல்லுவாங்க, 6 மணிக்கு நல்லா சூரியன் உதிக்கிறது பெருசாக தெரியும் அப்படின்றது. இவர் நான் பாண்டிச்சேரிக்காரன்னு சொன்னேன், பாண்டிச்சேரினால் பீச் இருக்கும், இதேமாரி அந்த சன் இருக்கும். அந்த பாரதிதாசன் அப்படின்னாலே உங்களுக்கு பீச் ஞாபகம் வந்துடணும். பீச்னாலே பார்த்திங்கன்னா நமக்கு பாரதிதாசன் ஞாபகம் வந்துடணும். இந்த ஒரு லிங்க்கு தான், இது எல்லாமே ஒரு ஞாபகத்துக்கு தான், நான் ஞாபகம் வச்சுருக்கேன் அந்த மாதிரி தான். இவருடைய ஊர் அதான் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பெற்றோர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கனகசபை லட்சுமி அம்மையார் அப்படின்றவங்க தான் பெற்றோர் இவங்களுக்கு. கனகசபை கனகசபைனாலே பார்த்திங்கன்னா இவனுடைய ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க நீங்கள் டெம்ப்ளைனில். இவனோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டுக்கிட்டு பவியமாக நம்ம சிவகுமார் மாதிரி இருப்பார், சூர்யாவோட அப்பா மாதிரி பார்த்துருப்பார், கணக்கு புள்ள மாதிரி இருப்பார்னு வச்சுக்கலாம். இவர் இவங்களோட அப்பா பார்த்திங்கன்னா கனகசபை. நீங்கள் வந்து கணக்கு புள்ளன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே வேலை முடிஞ்சு போச்சு. கணக்கு புள்ளன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன், கணக்கு புள்ளைங்கனாலே பார்த்திங்கன்னா பேனாக எடுத்துக்கிட்டு கணக்கு போட்டுன்னு இருக்கிறது, பணம் எடுத்து கொடுக்குற வேலை தான் உங்களுக்கு.
கனகசபை. அவங்க அம்மா பார்த்திங்கன்னா லட்சுமி அம்மையார். இப்போ கணக்கு பிள்ளைகிட்ட தான் பார்த்திங்கன்னா லட்சுமி இருக்கும், காசு இருக்குன்னு சொல்கிறது தான் நான் லட்சுமி இருக்குன்னு சொல்கிறேன். அந்த லட்சுமி தான் காசுன்னு சொல்கிறேன். அப்போ கனகசபை லட்சுமி அம்மையார் முடிஞ்சது. இதுக்கான இது முடிஞ்சது. இவருக்கு சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது. சிறப்பு பெயர்கள்லாம் பார்த்திங்கன்னா புரட்சி கவின்னு அண்ணா சொல்லியிருக்காரு. யார் பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. புரட்சி கவிஞர்னு பார்த்திங்கன்னா பெரியார் சொல்லியிருக்காரு. அப்புறம் பாவேந்தர்னு சொல்லியிருக்காங்க. புதுவை குவில், புதுவை குவில்னால் நான் ஏன்னா சொல்லியிருக்கேன், புதுவைக்காரர் தான் பார்த்திங்கன்னா பாரதிதாசன். புதுவை குவில் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் வந்துடுறாரு. பகுத்தறிவு கவிஞர், பகுத்தறிவு கவிஞர்னு ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ரீசன் இருக்குது. இவனுடைய கவிதைகள்லாம் பார்த்திங்கன்னா பெண் கல்வியை பற்றி சொல்லியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா இது சொல்லியிருக்காரு, கைம்பெண் மறுமணம். அடுத்து பார்த்திங்கன்னா பகுத்தறிவுகள். அடுத்து பார்த்திங்கன்னா திராவிட சிந்தனையாளர். இவர் பார்த்திங்கன்னா திராவிட சிந்தனையாளர், பெரியாரனுடைய தொண்டன் கூட இவரை சொல்லலாம். நீங்கள் தமிழ்நாட்டு ரசூல் காம்தேவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவர் பயங்கரமான ஒரு கவிஞர். அவரை பார்த்திங்கன்னா இவர் கூட ஒப்பிட்டதுக்கு காரணம் என்ன, ஒரு காரணம் இருக்குது, முக்கியமான காரணம் இருக்குது. தமிழ்நாட்டு ரசூல் காம்தேவ் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ரஷ்ய கவிஞர். அவர் ரஷ்ய கவிஞர். அவர் அவருடைய கவிதைகள்லாம் பார்த்திங்கன்னா நாட்டுப்பற்று, அதை பார்த்திங்கன்னா மொழிப்பற்றும் இனப்பற்றும் அதிகமாக இருக்கும். மொழிப்பற்றும் இனப்பற்றும் அதிகமாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருக்கார் ஒரு கவிதை, அதில் நாளை என் தாய்மொழி சாகுமெனில் இன்றே நான் இறைப்பேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா நாளைக்கு என்னுடைய தாய்மொழி சாகுன்னா நான் இன்றைக்கே செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறார். யார், ரஷ்ய கவிஞர் அவர். அடுத்து பார்த்திங்கன்னா தன் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை வேறு இல்லா மரம் கூடு இல்லா பறவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஷ்ய கவிஞர் பாடியிருக்காரு. அதை ஏன் இவர் கூட ஒப்பிடுறாங்க, பாரதிதாசன் கூட ஏன் ஒப்பிடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இவர் தன் மொழியை பார்த்திங்கன்னா தன் உயிரோடும் நேசிக்கிறார், உயிருக்கு நிகராக மதிக்கிறார். அதை ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்கிறேனே, தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் என் உயிருக்கு நேர் அப்படின்னு அவங்க உயிரோடு தன் மொழியை ஒப்பிட்டு பார்க்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் மட்டும்தான். அப்புறம் இயற்கை கவிஞர், ஏன் அதை சொல்கிறாங்க இயற்கை கவிஞர், ஏன்னா இவர் இயற்கை கவிஞர்னால் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு வீடு அப்படின்னு இருக்கணும்னு சொல்கிறாங்களே, அதில் பார்த்தீங்கன்னா மாடு முயல், சாரி முயல் இல்லை குயில், அடுத்து பார்த்திங்கன்னா புறா இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கார். கோழி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்கார். மாடு புறா கோழி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கணும்னு சொல்லிட்டார். யார் சொல்லியிருக்காருன்னா பாரதிதாசன். அதோடு இயற்கையோடு ஒண்டி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இவர் இயற்கை கவிஞர். இது பார்த்திங்கன்னா இவனுடைய இதழ்களும் பார்த்திங்கன்னா பேர் எப்படி வச்சுருக்காருன்னா குயில்னு பேர் வச்சுருப்பார், இன்னொத்துக்கு முல்லைன்னு பேர் வச்சுருப்பார். நான் அதையும் சொல்கிறேன், நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இயற்கை கவிஞர்னு அதனால தான் இவருக்கு சொல்கிறாங்க. இவருடைய இதழ்களை பார்க்கலாம். இப்போ இதழ்கள் குயில், குயில் முல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா முல்லை, முல்லைனாலே பார்த்திங்கன்னா காடும் காடு சார்ந்த இடம். நான் திணைகளில் சொல்லியிருப்பேன், திணைகள் அந்த இதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திணைகளில் பார்த்திங்கன்னா முல்லைனாலே காடும் காடு சார்ந்த இடமும் தான் பார்த்திங்கன்னா முல்லை. முல்லையில் தான் பார்த்தி காட்டில் தான் பார்த்திங்கன்னா குயில் இருக்கும். காட்டுக்குயில் மனசுக்குள்ளன்னு ஒரு பாட்டு கூட உங்களுக்கு தளபதி படத்தில் வந்திருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா குயில். ரெண்டு இதழ்கள் நடத்துது. முதல்ல முல்லை, முதல்ல காடு இருந்தால் தான் அப்புறம் குயில் உருவாகும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா காடு இருந்தால் தான் குயில் உருவாகும். ஏன்னா காடு இல்லைன்னா நீங்கள் குயில் செத்து போயிட போகுது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் எல்லாமே. அடுத்து இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. நம்ம அதை சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நான் முதல்ல சொல்லிடுறேன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு ஷார்ட்கட்டை நம்ம உருவாக்கணும் அதுக்கு. இவனுடைய இது பார்த்திங்கன்னா இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, பாண்டியனின் பரிசு, எதிர்பாராத முத்தம், இசை அமுது, சேர தாண்டவம், புரட்சி கவி, குறிஞ்சி திட்டு, இளைஞர் இலக்கியம், சுதந்திரம், தமிழையாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஒரு கதை சொல்கிறேன், நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதை ஒரே நிமிஷம் இருங்க, இதெல்லாம் அழிச்சிடறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு இருண்ட வீடு இருக்குது, ஒரு இருண்டு போன வீடு இருக்குது. அதில் ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. வீடு இருந்ததால் ஒரு விளக்கை கொண்டு வந்து ஏற்றி வைக்கிறாங்க. அதனால் அந்த குழந்தை சிரிக்குது. ஏன்னா இருண்டு போன வீடு, விளக்கேற்றினவொடனே வெளிச்சத்தை பார்த்துட்டு குழந்தை சிரிக்குது. அந்த குழந்தை சிரித்ததுனால என்ன பண்ணுறான் அந்த நாட்டு மன்னன், பாண்டிய மன்னன், அந்த நாட்டு மன்னன், இதெல்லாமே பாண்டியன் மன்னன், அதுக்கு பரிசு கொடுக்குறான். பாண்டிய மன்னன் பரிசு கொடுக்குறான். பரிசை வாங்கிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா எதிர்பாராத விதமாக ஒரு முத்தத்தை கொடுக்குது. முத்தத்தை கொடுத்ததுமே என்ன பண்ணிடறான் பாண்டிய மன்னன், ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இசை அமுது இசையை போடுறான். இசை அமுதை போட்டு, இசை அமுதை போட்டு நல்லா டான்ஸ் ஆடிக்கணும், பாட்டை போடுன்னு அவன் மண் ஜம்முன்னு இருக்கானுவன். இந்த செய்தி கேட்ட சேர மன்னன் என்ன பண்ணுறான், தாண்டவம் ஆடுறான். அவன் பாண்டியன் அந்த மாதிரி பண்ணிட்டான், நம்ம எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு
சேரான்னு தாண்டா மாறுறோம். சரி, இதுக்கு எதனா ஒரு திட்டத்தை போடுவோம், திட்டத்தை போடுவோம், புரட்சிகரமாக எதனா ஒரு திட்டத்தை போட்டு நம்ம சுதந்திரம் பெறணும், ஆகணும் மாரி நம்ம எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறானுவ. இளைஞரை வச்சு தான் திட்டத்தை போடுறானுவ, இளைஞரை வச்சு திட்டத்தை போடுறானுவ. சுதந்திரம் அடையணும், தமிழையாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. இது இதுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள், இதுதான் ஷார்ட்கட். அதாவது திரும்ப சொல்கிறேன், ஒரு இருண்ட வீடு இருக்குது, அதில் ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. விளக்கு ஏற்றி வச்ச உடனே குழந்தை சிரிக்குது. குழந்தை சிரித்ததும் பாண்டியன் பரிசு கொடுக்குறான். அந்த குழந்தை எதிர்பாராத விதமும் ஒரு முத்தத்தை கொடுக்குது. இந்த செய்தி கேட்ட சேரன் என்ன பண்ணுறான், தாண்டவம் ஆடுறான். சேரன் தாண்டவம் ஆடுறான். அதனால் ஒரு புரட்சிகரமான ஒரு திட்டத்தை திட்டுறான். இளைஞரை வச்சு சுதந்திரம் பெறணும், நம்ம தமிழாக்கம் பண்ணணும், அவ்வளோதான் ஷார்ட்கட்டு. இருண்ட வீடு, அதாவது பார்த்திங்கன்னா இருண்டு போன வீடுன்னு நான் சொல்லியிருந்தேன். குடும்ப விளக்கு, அதாவது ஒரு விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா அழகின் சிரிப்பு, ஒரு குழந்தை அழுவுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் விளக்கேற்றினவொடனே சிரிக்குதுன்னு சொல்லியிருந்தேன். பாண்டியனின் பரிசு, அந்த குழந்தை சிரித்ததுக்கப்புறம் பாண்டியன் வந்து பரிசு தரான். அதனால் அந்த குழந்தை பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக ஒரு முத்தத்தை கொடுக்குது. அதாவது பாண்டியன் பரிசு கொடுத்ததுக்கப்புறம் எதிர்பாராத விதமாக ஒரு முத்தத்தை கொடுக்குது. அப்புறம் முத்தத்தை கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இதனால் குஷி ஆகிட்டான். யார், பாண்டிய மன்னன். இசை அமுது, டான்ஸை போட்டுக்கிட்டு இசையை போட்டுட்ருக்கிறான். இந்த செய்தியெல்லாம் கேட்ட சேர மன்னன் என்ன பண்ணுறான், சேர தாண்டவம் ஆடுறான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 1-2-3 போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த பிரகாரம் நீங்கள் இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு சேர தாண்டவம், புரட்சிகரமாக ஒரு திட்டத்தை போடுறான்னு சொல்லியிருந்தேன். புரட்சி குறிஞ்சி திட்டு, திட்டுனா குறிஞ்சி திட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து இளைஞரை வச்சு தான் முடிக்கணும் அந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர் இலக்கியம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுதந்திரம், ஏன்னா சுதந்திரம் அவன் அந்த மாதிரி பண்ணுறான், நம்ம இதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு. அடுத்து தமிழாக்கம், இது பார்த்திங்கன்னா ஒரே நாள் எடுத்தது, ஏன்னா நம்ம இந்த வேலையை நம்ம ஒரு நாளில் முடிக்கணும், அவங்க அந்த மாதிரி நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏறக்குறைய பார்த்திங்கன்னா பாரதிதாசனை பற்றி இவ்வளோ இருக்குது. இதில் இன்னும் ஒரு பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவர் நாடக நூல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. இவருடைய நாடக நூல் ஒரு நூலுக்கு பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி வந்து பார்த்திங்கன்னா விருது வழங்கியிருக்கு. பிசிராந்தியார் அப்படின்ற ஒரு நாடக நூலுக்கு, உரைநடை நாடகம் அது பார்த்திங்கன்னா, நாடக நூல் எழுதியிருந்தார் பார்த்திங்கன்னா இவர், அதுக்கு பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருக்கு இவருக்கு. அடுத்து இவர் பிறந்த வருஷத்துக்கு எதுவும் பார்த்திங்கன்னா 29 ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா பிறந்திருக்கார். அதே மாதம் இறந்துட்டார். அதான் ஒரு துஷ்ட செய்தி பார்த்திங்கன்னா இதில். 29 எல்லாமே 4-4 வருது. 91-64 இப்போ இதுக்கு எதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இவர் இந்த 1954 புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கார். இவர் அரசியலையும் ஈடுபட்டிருக்கார். இவர் இவர் ஒரு பயங்கரமான ஆள்னு வச்சிங்களேன். எல்லாத்தோட பாரதிதாசன்னாலே புதுவை ஞாபகம் வந்துடணும். ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க, எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஹிண்ட், ஒரு ஒன் வேர்டு தான். ஒரு ஒன் வேர்டை வச்சு நீங்கள் லிங்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு மொத்தமாக. பாரதிதாசன்னாலே பார்த்திங்கன்னா புதுச்சேரின்றது முதல்ல ஞாபகம் வரணும். அப்புறம் அந்த கண்ணாடின்னு சொல்லியிருந்தேன், அவங்க அப்பா கணக்கு புள்ள, அவங்ககிட்ட கையில் லட்சுமி இருக்கும், அவங்க அம்மா லட்சுமி அம்மாவில் வந்துடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நூல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. சிறப்பு பெயர்கள்னால் புரட்சி கவி, புரட்சி கவினா அண்ணன்கள்லாம் நம்மளை பார்த்திங்கன்னா அப்படி ஷார்ட்டாக சொல்லுவாங்க. குரு அப்படி பார்த்திங்கன்னா, அடுத்தது சதீஷ் அப்படின்னு ஒரு ஷார்ட்டாக சொல்கிற மாரி வச்சுங்களேன். கவினா அது ஷார்ட்டாக இருக்குது, கவிஞர்ன்றத கவின்னு சொல்கிறது ஷார்ட்டாக இருக்குது. அண்ணாக்கள்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து அண்ணா பிரேரறிஞர் அண்ணா தான் புரட்சி கவின்னு வந்து பட்டத்தை கொடுத்தார். யாருக்கு பார்த்திங்கன்னா, பாரதிதாசனுக்கு பட்டத்தை கொடுத்தார். புரட்சி கவிஞர் நம்மளை மரியாதையாக கூப்பிட்றவங்க எல்லாமே பெரியோர்களை நம்ம மரியாதையாக இருக்கணும்னு சொல்லிட்டுவாங்க. பெரியோர் அப்படின்னா பெரியார் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். புதுவை குயில் நான் சொல்லியிருந்தேன், இவர் ஏன்னா புதுச்சேரிக்காரர். பகுத்தறிவு கவிஞர்னாலும் பார்த்திங்கன்னா இவர் திராவிட சிந்தனையாளர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவர் பெரியார் கருத்தில் நல்ல தீவிர தொண்டர்னு கூட சொல்லலாம். இவர் தமிழ்நாட்டு ராசுல் காம்தேவ் அதையும் சொல்லியிருக்கேன். இயற்கை கவிஞர்னாலே இவர் இயற்கையை சுற்றி தான் இவர் இருந்துகிட்டு இருந்திருக்காரு. ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இவர் ஒரே ஒரு நோட்ஸ் மட்டும் நான் எடுக்க மறந்துட்டேன். அதாவது பார்த்திங்கன்னா இவர் வந்து தமிழ் பயின்றது பார்த்திங்கன்னா பூவா பெரியசாமி கிட்ட தான் இவர் தமிழ் பயின்றிருப்பார், கற்றுக்கிட்டாருன்னு வச்சுங்களேன். இவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். இவர் பாரதிதாசன் மேலே பற்றின் காரணமாக, சாரி, பாரதியார் மேலே பற்றின் காரணமாக பாரதிதாசன் மாற்றிக்கிட்டேன். நானே மாற்றி குழப்பம் பாருங்க உங்களை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.